கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே திருவிதாங்கோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் செல்வம், 54 வயதுடைய இவர் அப்பள்ளியில் உள்ள மாணவிகளை தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக தெரிகிறது. அவ்வாறு நேற்று ஒரு மாணவியிடம் அவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதை தொடர்ந்து மாணவி இன்று பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என பெற்றோரிடம் கூறி அழுதுள்ளார். அதைத் தொடர்ந்து பெற்றோர் அப்பகுதி மக்களுடன் பள்ளியை முற்றுகையிட்டனர். நூற்றுக்கணக்கானோர் முற்றுகையிட்டதால் அப்பகுதி பரபரப்பானதைத் தொடர்ந்து பள்ளிக்கு சென்ற போலீசார் ஆசிரியரை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்றனர். இதற்கிடையே அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் ஆசிரியரை சரமாரியாக தாக்கினர். இதில் காயமடைந்த அவரை போலீசார் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். ஆசிரியரை எந்த பள்ளியிலும் பணிபுரியாத அளவிற்கு தண்டனை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை முன்வைத்தனர்.